காரியத்தை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, ஜெபத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து எப்படி ஜெபிக்கிறது. நான் வந்து சில நேரத்தில் ஜனங்கள் ஜெபிக்கிறது பார்க்கும் பொழுது, அநேக நேரத்தில் வீணான வார்த்தைகள், திருப்பிய திருப்பி அதே வார்த்தைகளை சொல்லி அவங்க ஜெபிக்கிறத நான் பார்க்குறேன். வீண் வார்த்தைகள். மத்தேயு 6:7 ஏழாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் இங்க என்னவென்றால், அவர் ஜபத்தை பத்தி பேசும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், 6:7 அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். வீண் வார்த்தைகளை பத்தி சொல்லும் பொழுது நான் யோசிச்சேன், இந்த வீண் வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் திருப்பி 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 அதே, நம்ம வந்து வேற மதத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறதுனால சில நேரத்துல அங்க நம்ம எப்படி அந்த கடவுளுங்க கிட்ட பேசுவோமோ அதே பேர பேசுவோம். எப்படின்னா, உங்களுக்கு கண் இருக்கா, உங்களுக்கு காது இருக்கா, கண் இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அங்க சொல்லியிருப்போம் இல்ல, அதே போல இங்க எடுத்துட்டு வருவோம். ஆனா அது ரொம்ப தவறு. ஓகே, சோ அதனால நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்துக்கு பதில் வர மாதிரி நமக்கு தெரியல. சில நேரத்துல ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே உண்மையா ஆவியோடு உண்மையா சத்தியத்தோடு நம்ம ஜெபித்தோமான்னு கூட நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா ஒரு நாள் வந்து இந்த புத்தகத்தை நான் படிச்சு கொண்டிருந்தேன். அப்போ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 1010 வேத வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை, இது வந்து ரைட் ரெவரண்ட் டாக்டர் மனோ டேனியலால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதை நான் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஏவுதல், இந்த தேவ மனிதன் எப்படி வசனங்கள் அந்தந்த தேவைக்கு ஏற்றா போல, அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்றா போல வசனங்கள் அவர் எழுதி இந்த புத்தகத்துல நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் இதை நம்ம வந்து நம்ம ஜனங்களுக்கு எப்படி ஜெபிக்க, இந்த வார்த்தைகளை வைத்து எப்படி ஜெபிக்க சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து, நானும் அதனால அநேக வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு இன்றைய தினத்துக்கு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றா போல சுகத்தை பத்தி வசனங்களை உங்களுக்கு சொன்னேன். சோ இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பயம் நமக்கு இருக்கு. வியாதி குடிச்சிருக்கும், நம்ம வியாதியால் பாதிக்கப்படுவோமோ அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த வியாதியை குறித்த வசனங்களை நான் உங்களுக்கு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, ஒவ்வொரு காலகட்டத்துல பைபிள்ல பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னை ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றா போல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எப்படி அந்த பிரச்சனைக்கு அவர் எப்படி தேவனை தேடினாரோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல மோசேக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது முதன் முதலாக, அதாவது யாத்ராகும் 15:26 இங்க அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தன்னை எப்படி மோசேக்கு வெளிப்படுத்துறாருன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ எம் ஜெகோவா ராஃபா. பரிகாரியான கர்த்தர்னா சுகம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். சோ நம்ம ஜெபிக்கும் பொழுது வசனத்தை எப்படி சொல்றோம்னா, ஆண்டவரே அன்றைக்கு மோசே கண்டதே, அந்த ஜனங்களுக்கு அந்த பாம்புகள் ஆண்டவரை கடிக்கும் பொழுது வியாதிகள் வந்து தந்துறேன், ஆனா நீங்க ஆண்டவரே அதுக்கு ஒரு வழியை, ஆண்டவரே வழி முறையை நீங்க அவங்க சொல்லி கொடுத்தீங்க. அதே போல நீங்க வெளிப்படுத்தினீங்க, நீங்க எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன் பரிகாரி. அந்த காரியத்தை நான் கேட்கிறேன், இன்னைக்கு எனக்கு வியாதி வந்துச்சான, நீங்க தான் பரிகாரியான கர்த்தர். அடுத்த வசனம் நம்ம பார்க்கலாம், இதை நீங்க எழுதிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, உங்க பைபிளை கடைசி பேஜோ இல்லை ஒரு தனி நோட் புக்ல வியாதி வரும்பொழுது என்ன வசனங்களை சொல்லி எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி, யாத்ராகும் 23:25 இங்க வந்து, உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்தில் விலக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து ஆகாரத்தை சாப்பிடும்போது சில நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். சில பேர் வந்து ஜெபம் பண்ண சொன்னா ஊருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணா அமெரிக்காவுக்கு லண்டனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத படிக்க ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இது காரணமானவர்களை நீர் ஆசீர்வதி, அதே நேரத்துல இந்த அப்பத்திலையும் இந்த தண்ணீர்லையும் வியாதியை நீங்க நீக்கி எங்களுக்கு இது மூலியமா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி இப்படி ஜெபிக்கும் பொழுது வீண் வார்த்தைகள் தேவை. ஓகே, நம்ம பிள்ளைங்க வந்து ஏமா சீக்கிரமா ஜபத்தை முடியுமா, பசிக்குதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையோட நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இயேசையா வந்து இந்த வாக்கு தத்துவத்தை அவர் வந்து தீர்க்க தரிசனமா சொன்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசையா 53:5 நம்ம பார்ப்போம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழம்புகளால் நாம் குணமாகும். அப்ப பாருங்க, அவரு நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக
அடிபட்டார், உதப்பட்டார். ஓகே, அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறது. சில சர்ச்சில எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ரோஸ் கலர் பெயிண்ட் இருக்கும், ஓகே, முகத்துல நெஞ்சில் இருக்கும், கையில அங்க ஒரு ரெட் கலர் பெயிண்ட் இருக்கும். அப்படி இல்லைங்க, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ஓகே, அவர் எலும்புகளை நம்ம பார்க்க முடியுமா, எண்ண முடியுமா, அந்த அளவுக்கு இருந்தது அவர் சரீரம். அந்த தழும்புகளால் நான் குணமாகும் அப்படி சொன்ன அந்த இந்த வியாதி எனக்கு வந்துச்சு. ஆனா எனக்கு வந்து அது சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வியாதி என்னுடைய சரீரத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக நீங்க ஏற்கனவே அந்த அந்த கிரியத்தை செலுத்திக்கிட்டீங்க ஐயா. ஏசி 53:5 வசனம் சொல்லுது ஐயா அப்படின்னு சொல்லி வசனத்தை வச்சு நீங்க பேசணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 103 சங்கீதம் 1 வசனத்துல இருந்து 5 வசனம் நம்ம பாக்குறோம். இந்த சங்கீதக்காரர் யாருக்கிட்ட பேசுறாருன்னா, தனக்கு தாமே தாவீது பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. நம்ம எப்பவுமே நினைச்சோம், இந்த ஜபம் எப்பன்னா சர்ச்சை முடிக்கிற நேரத்துல பைபிள் எடுத்துன்னு பேக மாட்டிங்கன்னு சீக்கிரமா சொல்லிட்டு ஓடுற ஒரு ஜபம் இல்லைங்க. பிரச்சனை வரும்போது, வியாதிகள் வரும்போது உங்களுக்கே நீங்க பேசிக்கணும், மனது கிட்ட பேசு. என்ன சொல்லணும்னா, என் ஆத்மாவே, என் மனசே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உன் நோய்களில் எல்லாம் குணமாக்கின ஆகிட்டாரே மனசு, நீயே அதை பத்தி யோசிக்கணும். சில நேரத்துல வியாதி வரதுக்கு முன்னாலேயே நம்ம பயந்துருவோம், வந்துருமோ வந்துருமோ, இந்த மாதிரி ஒரு சின்ன இரும்பல் வருது, ஜுரம் மாதிரி வருது, கொரோனா வந்துருச்சோ அப்படின்னு. ஓகே, புளியை அடிக்கிறதுக்கு முன்பாக கிளி அடிச்சிடும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நமக்கு ஆயிடும். அடுத்த வசனம் சொல்றது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முட்டி சுட்டு தம் நன்மையினாலே தன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமமா உன் வயதை திரும்ப வாழ வயதை போல ஆக்குகிறார். சில பேர் நினைக்கிறாங்க, வயசாயிடுச்சு, 60 50 அதனால வியாதி கண்டிப்பா வருமோ அப்படின்னு ஒரு பயம் இல்லைங்க. நீங்ககிட்ட இந்த வசனங்களை நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த வசனம் எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஏதோ ஆண்டவர் மறந்துட்டாருன்னு இல்லை, நம்ம தான் மறந்துடுவோம், அவரு மறக்க மாட்டாரு. ஆனா அந்த வசனத்தை எடுத்து அவர்கிட்ட பேசும், ஆண்டவரே நீங்க இது நீங்க செய்றீங்கன்னு சொன்னீங்க ஐயா, நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஐயா, அந்த விரதராஜ் அதை செய்யும் ஐயா, அது எனக்கு சொந்தம், நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபம். வீணான வார்த்தைகளுக்கு அங்க வேலையே இல்லை. எரேமியா 17:14 வசனம் நம்ம பாக்குறோம். இங்க கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். இங்க நம்ம பாக்குற எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்ப நான் குணமாவேன். ஏன்னா அவரு தான் பரம வைத்தியர். எத்தனையோ மருந்து வந்துருச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்றாங்க. டாக்டருங்கெல்லாம் நம்மளுக்கு டெஸ்டிங் எல்லாம் பண்ணான்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரை போட்டு பாருங்க, ஒரு வாரம் பொறுத்து வந்து பாருங்க, ஒரு வாரம் பொறுத்து சொல்லுவான், ஐயா இது வந்து நான் சரியாகும், சரி இன்னொரு மருந்து நான் ட்ரையல் பண்ணுவாங்க, நம்மளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, சோதிப்பாங்க. ஆனா ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சார்ந்த ஆண்டவரே, ஒருவேளை மருந்து மாத்திரை எடுத்தா அது அதுல ஜோம் பண்ண, ஆண்டவரே இது மருந்து மாத்திரை நான் எடுக்கிறேன், ஆனா இது மேல என் நம்பிக்கை இல்லை ராஜா, நீங்க ஆண்டவரே சுகம் கொடுக்குற தேவன் உண்மைதான் நான் நம்புறேன். அப்படியே நீங்க வளர்ந்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரும், தேவனுடைய வார்த்தையில வளர்ந்து மாத்திரை மருந்து தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஓகே, சோ இதை நீங்க கேட்கிற உங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உங்களை பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க அவருடைய சித்தம். வியாதி நம்ம படணும், நம்ம வந்து வேதனை படணும்னு அவருடைய சித்தமே இல்லை. ஸோ தேவனுடைய வார்த்தையோடு தொடர்ந்து நம்ம இணைந்து தேவனுடைய வார்த்தையோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் பாருங்க, அதை அழுத்துங்க. எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸ், ஓகே, புது புதுசாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உடனடியாக அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேர்க்க ரொம்ப ஆசீர்வாதம்.